நான் டாக்டர் ரங்கபாஷ்யம் பேசுறேன். ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்கன்னு நான் தான்ப்பா மற்றவங்களை கேட்கணும், நீ என்னையே கேட்குற. பை தி வே மிஸ் கண்ணன், அர்ஜென்ட்டா ஒரு பேஷண்ட்டுக்கு உங்க பிளட் தேவைப்படுறது, கொஞ்சம் இமிடியட்டா வர முடியுமா? அப்படியா டாக்டர், இதோ உடனே வந்துட்டேன். ஹாய் தீபா. என்ன கண்ணன், ஏதாவது முக்கியமான வேலையோ? முக்கியமான வேலை மட்டும் இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சமான வேலையும் கூட. வந்து சொல்றேன். நைஸ் ஜென்டில்மேன். அப்புறம் சொல்லுங்க டாக்டர். வாங்க கண்ணன். என்ன ரொம்ப டயர்டா இருக்கா? நோ நோ, ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். என்ன சோபனா, இப்போ உன் ப்ராப்ளம் சால்வ்டா? எஸ் டாக்டர், சரியான சமயத்துல வந்து ஹெல்ப் பண்ணீங்க. தேங்க் யூ வெரி மச். ஓ, ஐ அம் சாரி, நான் உனக்கு இவரை இன்ட்ரோ듀ஸ் பண்ணவே இல்லல. ஹி இஸ் மிஸ்டர் கண்ணன், மேனேஜர் ஆஃப் சோபனா இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். வாட்? ஏன் ஆச்சரியப்படுறீங்க? அந்த கம்பெனி உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? அந்த கம்பெனி ஓனரே இவங்க தான்பா. வாட்? She is Dr. Shobana, daughter of Mr. Mahendran. நான் இதுவரை உங்களை பார்த்ததே இல்லையே. இனிமே நிச்சயமா பார்க்கலாம். இந்த மாதிரி அயோக்கிய பசங்கள்லாம் இருக்கிறதுனாலதான் என்ன மாதிரி யோக்கியமான ஆளுக்கு மரியாதையே இல்லாம போச்சு. பஸ்ல மோதிரம். ஒண்ணுமே புரிய என்ன பங்காளி, வண்டி நின்னுருச்சு, போலீஸ் செக் பண்ண போறாங்க. அந்த ஏத்த வீட்டுக்காரரு பொண்ண திருடினாரு, என்ன ஆச்சு? அவருக்கு ரொம்ப எனக்கு மனசு, சரிக்கு சரியா பங்கு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாரு. அப்படி வா வழிக்கு. என்னது? என்ன என்ன விளக்கு? என்ன பாபா சார், நான் இந்த ஸ்டாப்ல இறங்கணும், சீக்கிரம் செக்அப் பண்ணிக்கிறேன். இது என்னது? தீபட்டி. அப்படியா? எனக்கு அந்த இடத்துல தொட்டா கூச்ச வரும். கரெக்டா சொல்லுங்க பாத்தீங்களா? போங்க, ஒரு நிமிஷம் திரும்ப வாய தரங்க. என்ன சார் இருக்க போகுது? நாக்கு தான் இருக்கும். அது சொல்லுங்க, அதானே இருக்கு. வருஷாவா?
உன்ன போலீஸ்காரர் செக் பண்ணும் போது அந்த மோதிரத்தை எங்க வச்சிருந்த? திருடுறது பெருசு இல்லனே, அதை மறைக்க தெரியணும், அதுதான் பெருசு. தொழில நீ இன்னும் அப்ரண்டிஸ் தான், அதுக்கெல்லாம் பிராக்டிக்கல் மைண்ட் வேணும். பிராக்டிக்கலா? சரி சரி, வா வட்டி கடைக்கு போவோம். வட்டி கடைக்கா? எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு. ஆபீஸுக்கா? ஆமா, ஒரு ஆபீஸ்ல அக்கௌண்டன்டா இருக்கேன். ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு ஏண்டா எங்க தொழிலுக்கு இடைஞ்சலா இருக்கீங்க? அது சரி, மோதிரத்தை எங்கடா வச்சிருக்க? அடே, என்னடா சூக்கால தூக்கி அமைக்கிற மரியாதை இல்லாம இதுல இருக்குனே? எதுல? கால்ல. கால்ல விரல்ல இருக்கும். சூக்குள்ள இருக்கனே. அப்படியா? எங்க பாக்கலாம்? ஏய், நீ வயசுலதான் சின்னாள் பார்த்தேன், மத்த எல்லாத்துலயுமே பெரிய ஆளுறா. ஒத்துக்கிட்டா சரி. அது சரி, மோதிரத்தை ஆளுக்கு பாதி பாதி பிரிச்சுக்குவோம். அது எப்படி முடியும்? நீ ஒரு வாரம் வச்சுக்க, நான் ஒரு வாரம் போட்டுக்கிறேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு பணம் தான் வேணும். பணமா? ஆமா. ஒரு பவுன் என்ன விலை? 1600. கேட்டுட்ட போனா 1400. அத பிரிச்சுக்கிட்டா 700 700. 700 கொடுத்துருங்க, மோதிரம் சேர்த்துக்கங்க. பணம் வேணுமா? அடுத்த வாட்டி என்ன பாத்துக்கிட்டே இருக்க? ஏதாவது பேசு. ஏன் என் மேல கோவமா? அப்போ கொஞ்சம் சிரிய. ஏன் சிரிச்சா முத்தாவது வந்துடும். ஆபீஸ்ல மட்டும் என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுற. இப்ப நம்ம தனியா தானே இருக்கோம், பேச மாட்டியா? தீபா, நான் அனாதைங்கிற எண்ணமே இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் நீ என்ன காதலிக்கிறேன்ற நினைப்பு தான். உன்னோட ஒவ்வொரு செயலும் என்னை காதலிக்கிறேன்னு சொல்லுது. ஆனா நீ வாய திறந்து ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? இப்ப நீ சொல்லல, நான் உன்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட போறேன். தீபா, உன்னையே நினைச்சுக்கிட்டு என்ன பைத்தியக்கார மாதிரி புலம்ப வச்சுட்ட பாத்தியா? உன்னை செருப்பா அடிக்கணும்டா. பொம்பளை செருப்பு தானே, சந்தோஷமா முத்தம் கொடுப்பேன். வாங்கடா வாங்க. என்ன காலங்காத்தாலே அர்ச்சனை பண்ணிட்டு வர, இன்னைக்கு என்னடா பண்ண? என்ன பண்ணல? டே, இவனை ரோட்ல அழிச்சிட்டு வரணும்னா குதிரைய கண்ணை கட்டி கூட்டிட்டு வர மாதிரி கூட்டிட்டு வர வேண்டியது இருக்குடா. புடவைய கண்டா போதும், வயசு வித்தியாசமே பார்க்காம சைட் அடிக்கிறான். அவளுக்கு என்னடானா கண்ணைக்கு கையில சிலம்பு வச்சுக்கிற மாதிரி கையில செருப்போட போஸ் கொடுக்குறாங்க. எனக்கு வயிற்று கலக்கி எடுக்குதுடா. பாத்ரூம் காலியா தான் இருக்கு, போயிட்டு வரியா? உட்காருங்கடா. பஸ்ல வரப்ப தர்மடி விழ வேண்டியது, ஸ்டாப்பிங் வந்ததால தப்பிச்சோம். டே ராஜேஷ், உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா, பப்ளிக் பிளேஸ்ல ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிற? அண்ணா, நான் என்ன பண்ணுவேன்? நான் பேசாம தான் வரணும்னு பாக்குறேன், ஆனா அந்த பொண்ணுங்க சும்மா விட மாட்டேன்றாங்களே. நான் எப்ப பேசுவேன், எப்ப பழகுவேன்னு கடந்து ஏங்கிட்டு இருக்காளுங்கடா. ஆமா கண்ணா, நேத்தேன்ட்டு ஆபீஸ் மட்டும் போட்டேன். நேத்து லேசா ஃபீவர் இருந்தது அதான். ஏப்பா சாமி, நீ லீவ் போடும்போது ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போடுறா? என்ன, யாரு கேக்குறாங்களோ இல்லையோ, நம்ம தீபா இல்ல, கண்ணு ஏன் வரல, எதுக்கு வரல, என்னாச்சுன்னு போட்டு அரிக்கிறாடா. ஐயா பால், லேடி வாய்ஸ். ராஜேஷ், அதே மாயா பஜார் வேலையா இருக்கு. ராஜேஷ், கண்ணா கண்ணா கண்ணா, இவன் நடனா கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டான், அவன் நடனா பொம்பளை குரல் கட்டினா ஆளையே மறைஞ்சிட்டான். என்னங்க அது? அரே ஆரோகம், புறான் புறான் பூரான் பூரானா? கம் கம் சொல்றா சேஜி, உட்காரா. உரைச்சியே பாதி எடுத்துருவீங்களே. என்ன ஆறுமுகம், சேஜி பாக்குது பாக்குது பாக்குது. கவரிங் மோதிரத்தை கொடுத்து
சேஜி ஏமாத்த பாக்குறான். ஆறுமுகம் நம்பல் இங்கே உட்காறான், நம்பல் உள்ளாரே போய் பண புண்டாடுறான். குண்டாடுறான், குண்டாடுறான். அரே பாயா, அரே பையா.